வணக்கம். சாமி சரணப்பாடிலிருந்து வானவில் ராஜு பேசுகிறேன். அதாவது ரொம்ப பேர் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க, யூடியூப் வழியாகவும் சரி, ஃபோன்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்கிறேன், இல்லாட்டி நான் விவரமாக கேட்டு சொல்கிறேன். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஏன்னா மேல்சாந்தி, முன்னாள் மேல்சாந்தி வந்து நம்மகிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பேச சொல்லி கேட்டிருந்தார். அவர் மலையாளத்தில் பேசுகிறனால தமிழர்களுக்கு ரொம்ப பேருக்கு புரியாத, அதனால் நீங்கள் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அது சம்மந்தமாக பேச வந்திருக்கேன். என்னென்னு கேட்டால், கார்த்திகை முதல் தேதி மாலையிட்டு ஒரு மண்டல விரதம் இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் போகிறது தான் உத்தமம். இடையில போனீங்கன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. ஒரு மண்டலம் நிறைவாகாமல் போகிறது அர்த்தம் இல்லை. சும்மா போயிட்டு விட்டால் அதை சுற்றுலா மாதிரி சுற்றிட்டு வரலாம், ஒழிய உங்களுக்கு இந்த பலனும் கிடைக்காது அப்படின்றது தான் ஐதீகம். காரணம், அந்த மண்டலத்தில் அன்றைக்கி பூஜை நடக்கும், மண்டலத்துக்கு அப்புறம் ஏற்படுற ஒரு காந்த அலை, அந்த மலையில் ஏற்படுற ஒரு காந்த அலை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான அருள் பாலிக்கக்கூடிய தன்மை இருக்குது. 27ஆம் தேதி மண்டல பூஜை முடியுது. 27ஆம் தேதி மண்டல பூஜை முடிஞ்சு நட சாத்திடுவாங்க. நட சாத்தி 30ஆம் தேதி நட திறப்பாங்க. 30ஆம் தேதி திறக்கும்போது நம்மளுக்கு என்னென்னு கேட்டால் மகர விளக்கு மோட்சவம் நடக்கும். அதில் வந்து ஆரம்பம் ஜோதி வரைக்கும் அந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த 30ஆம் தேதியிலேருந்து இந்த 14ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான அருள் அங்கே வந்து இறைவனோட அருளாட்சி அங்கே இருக்கான். அந்த மாதிரி கட்டத்தில் போனீங்கன்னா நீங்கள் வேண்டுதல், உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாக இறைவன் நிறைவேற்றி வைப்பார். முறையாக விரதம் இருந்து பயபக்தியோடு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் விரதத்தை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்ட்டு அவர் சொன்னார். என்ற அவங்கெல்லாம் வந்து ஓதி உணர்ந்தவர்கள், விஷயம் தெரிஞ்சவங்க. நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல்ல, எப்பொருள் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி. நம்ம வந்து அவங்களோட வார்த்தைகளை கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேல்சாந்தி அவங்கள படித்து உணர்ந்தவங்க, மற்றவங்க சொல்லியிருந்தாங்க, இருந்தால் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கும்போது இன்னும் நான் ஒரு தெம்பு தெளிவு வருது நம்மளுக்கு. அதனால் பக்த மைய நண்பர்கள், ஒரு மணலம் விரதத்தை நிறைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. அது 30க்கு மேலே கிடைக்கிற ஒரு அங்கே கிடைக்கிற அந்த காந்த அலை வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம நம்மளோட வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அந்த வேவ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் சொல்லும்போது அது அர்த்தமுள்ளதாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, சபரிமலையில் இன்னொரு என்னோடய முக்கியமான நண்பர், 30 வருஷ நண்பர், அவர் சொன்னார். அவரும் வந்து இந்த ரிக்வஸ்ட் தான் வச்சுருந்தேன், ஏற்கனவே வச்சுருந்தார். அவரும் சொன்னார், தயவு செஞ்சு எல்லாத்திலையும் சொல்லுங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்படி வந்து இடையில் வந்து அதில் அர்த்தம்லாம் போயிடும் அப்படின்னாரு. ஸோ பக்தி மெய்யன்பர்களே, ஒரு மண்டலம் விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு போங்க, உங்களோட அனைத்து இதுவும் நிறைவேறப்படும். நம்மளுக்கு பணங்காசு கிடைக்கின்ற உடல் ஆரோக்கியமும் மன சந்தோஷமும் இருந்தாலே அதே பெரிய பணங்காசு. பணங்காசு உள்ளவங்களாம் சந்தோஷமாக இருக்கின்ற அர்த்தமே இல்லை. அதனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், அன்பாக கேட்டுக்கிறேன், தயவுசெய்து ஒரு மண்டல விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க சாமி சரணம். அடுத்ததில் சந்திப்போம்.